ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ரெசிபி. நம்ம வீட்டில் எல்லாருமே மட்டன் வார வாரம் வாங்குவோம். ஆனால் யூஸ்வலாக அதை ஒரு குழம்போ ஒரு சுக்காவோ செஞ்சு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இன்னைக்கு நான் ரொம்பவே டிஃப்ரெண்டாக மட்டன் ரெசிபி தான் போட்டு வந்திருக்கேன். இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களை வந்து ஒரு சமையல் ராணியாவோ இல்லை சமையல் ராஜாவோ தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ரெசிபியை வாங்க செஞ்சு பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 கிலோ 100 கிராம் இந்த முழு காலாக வாங்கியிருக்கேன். முன்னங்கால்னு சொல்லி வாங்கிக்கோங்க. இப்போது அதை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல பெரிய ட்ரேயில் இந்த மாதிரி படுக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் போட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த எலும்புலையும் இந்த மாதிரி லைட்டாக கட் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய பேனில் வந்து கரெக்டாக அப்படி மடக்கி வச்சு நம்ம வச்சுக்க முடியும். அதுக்காக இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்டான ஸ்கின்னோ ஜவ்வோ ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பொடுசு பொடுசாக வந்து நம்ம வீட்டில் நார்மலாக கிரேவிக்கு கட் பண்ணி வாங்கும்போது இதெல்லாம் தெரியாது. இப்போ ஒரு முழு காலை வாங்கும்போது இதெல்லாம் எடுத்துடணும். இப்போ அடுத்து இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இது வந்து கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணத்தையும் சேர்த்து அடித்து சேர்த்துருக்கேன். அடுத்து சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இல்லை நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பாதாம் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இதுதான் நல்லா வந்து நல்லா திக்காக அதில் வந்து கோட்டாகி நிற்கிறதுக்கு. ஒன்றும் இல்லைங்க, பாதாமை வந்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அடுத்து வந்து இதில் பப்பாளி பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். கடையிலலாம் வந்துட்டு டெண்டரைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பப்பாளி சேர்க்கறனால நல்லா மட்டனை வந்து சாஃப்டாக சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 எலுமிச்சம்பழத்துடைய சாறையும் சேர்த்துடுறேன். நான் கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தது அப்படின்னா 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருக்குது அப்படின்னா 2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்துடலாம். அடுத்து வந்து இதில் நம்ம பீட்ரூட் ஜூஸ் சேர்க்குறேன். 1/3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கலருக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இதில். அடுத்து தயிர் வந்து 200 ml தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கோட்டாக இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த தயிருடைய கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் கால் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நல்லா இதை வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதே மாதிரி காலை ரொம்ப அந்த மட்டன் காலை வந்து தூக்கி தூக்கி இந்த ராணை வந்து தூக்கி தூக்கி இது பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், லைட்டாக தூக்கி உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் போகிற மாதிரி அந்த கட்டெல்லாம் நம்ம போட்டு வாங்கிக்கோல அதுக்குள்ளெல்லாம் வந்து நல்லா மசாலா போகிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபாயிலை வச்சுட்டு நல்லா அதை கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hoursலேருந்து 6 மணி நேரத்துக்கு மினிமமாக வைக்கணும். 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம், அப்படி இல்லாட்டினா ஒரு ஃபுல் நைட் வச்சுடுங்க. ஃபுல் நைட் வச்சிங்கன்னா இன்னுமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி 4 hours தான் வைக்க போகிறேன். இப்போ 4 hoursக்கு அப்புறம் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து ப்ரீஹீட்டட் அவனில் 45 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிவிடுங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் அவன் இருக்கிறது கிடையாது, அதனால் நான் இன்றைக்கி வந்து பேனில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். யூஸ்வலாக நான் அதை வந்து அவனில் தான் பண்ணுவேன். இப்போ பேனில் வந்து ஒரு 5 நிமிஷமாக ஒரு நான்ஸ்டிக் பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் ராணை இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி நம்ம அந்த மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டுடணும். மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 1/2 hourக்கு குக் பண்ண விட்டுடலாம். திருப்பிலாம் எதுவுமே போட தேவையில்ல, 1/2 hourக்கு அப்படியே குக் ஆகட்டும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா உங்களுக்கு மட்டன் வெந்து வந்துக்கிறது தெரியுது. இப்போ நம்ம வந்து ஒரு 2 கரண்டியை வச்சு, ஏன்னா அது வெயிட்டாக இருக்கும், 2 கரண்டி வச்சு இதை வந்து நம்ம மெதுவாக திருப்பி போட்டுடலாம். உடஞ்சிடாமல் நல்லா திருப்பி போட்டுடணும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 1/2 hourக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு ராணு. இப்போ அதை நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம்.
சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இது நம்மளுக்கு வந்து நல்லா கிரில் பண்ண மாதிரி வேணும் இல்லையா, அதுக்காக பேனில் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ரானை மட்டும் தூக்கி இதில் வச்சு நல்லா அதை வந்து ரோஸ்ட் பண்ணணும். மேலே இருக்க லேயர் வந்து நல்லா அப்படியே கிறிஸ்பியாக மாறுற மாதிரி 1 மினிட்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த சைடில் இருக்க கிரேவி இருக்குது பாருங்கள், இந்த கிரேவியில் வந்து இந்த பேனில் ஒட்டி இருக்க கிரேவியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சைடில் வந்து நம்ம ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான கிரேவியும் ரெடி ஆகிடும். உங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்டு காட்டுவேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் சாப்பிட்டு காட்ட போகிறாரு, எப்படி இருக்குன்றதையும் சொல்ல போகிறாரு. வாங்க கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. அது வந்து அந்த கிரேவியை வந்து நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. என் பையன் ரிவ்யூ கொடுத்துட்டான், சூப்பரா இருக்குன்னு. இதே மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.